திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக கட்டணம் வசூலித்ததாக 30-க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை பறிமுதல் செய்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். கிரிவலம் வந்த பக்தர்கள் கிரிவலம் செல்லவும் கோயிலுக்கு செல்லவும் ஆட்டோவை நாடினர். இந்த நிலையில் நகர் முழுவதும் ஆட்டோக்கள் ஆங்காங்கே பக்தர்களுக்கு இடையூறாகவும் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் புகார் எழுந்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உத்தரவின் பேரில் பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆட்டோவில் அதிக கூட்டத்தை ஏற்றி சென்றது, அதிக கட்டணம் வசூலித்து மற்றும் முறையான ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 30-க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் போலீசார் பறிமுதல் செய்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்தனர்.